ஸோ இப்போ பார்க்கக்கூடியது வந்து எக்ஸசைஸ் 4.6. லாஸ்ட் கிளாஸில் சாப்டர் 3 வரைக்கும் பார்த்தா, இப்போ சாப்டர் 4 டிகிரி ஆஃப் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், வகைக்கெழு சமன்பாட்டினுடைய படி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். வகைக்கெழு சமன்பாட்டின் படி, இது இதனுடைய டிகிரி வந்து படி. ஸோ டிகிரி அப்படிங்கிறது இப்போ இதனுடைய டிஃப்ரென்சியேஷன் வந்து இப்போ டிஒய் பை டிஎக்ஸ், தென் டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், தென் டி க்யூப் ஒய் பை டிஎக்ஸ் க்யூப். கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். டிஒய் பை டிஎக்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆர்டர், ஒரு டைம் பண்ணால் ஃபஸ்ட் ஆர்டர், ரெண்டு டைம் பண்ணால் செகண்ட் ஆர்டர், மூணு டைம் பண்ணால் தேர்ட் ஆர்டர், அப்புறம் அதுக்கு மேலே இப்போ போயிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர். ஸோ முதல் வரிசை, இரண்டாம் வரிசை, மூன்றாம் வரிசை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இதனுடைய டிகிரி அப்படின்னா, இது தலை மேலே இருக்கும் இல்லையா, இது தான் வந்து டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி இதனுடைய டிகிரி வந்து இது, இது இதனுடைய டிகிரி வந்து இது. இப்போ இது சேர்ந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதில் எது ஹையஸ்ட் ஆர்டர்னு பார்க்கணும். ஹையஸ்ட் ஆர்டர் வந்து இங்கே டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருக்கண்ணா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் இல்லையா? கொஸ்டின் தப்பாக எழுதியிருக்க. இது வந்து டி பவர் 4, அப்போ இது வந்து ஃபோர்த் ஆர்டர். திஸ் இஸ் ஃபஸ்ட் ஆர்டர், திஸ் இஸ் செகண்ட் ஆர்டர், இங்கே 4 இருக்கிறனால ஃபோர்த் ஆர்டர். அப்போ எது ஹையஸ்ட் ஆர்டர், அதிக முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணினதை பார்க்கணும், அதிக முறை வகைப்படுத்தினதை பார்க்கணும். அதிக முறை வகைப்படுத்தினது இதுதான். அப்போ இதனோட இதுக்கு தலைமையில் இருக்கிறது என்ன, 1 அப்படின்னு அர்த்தம். அப்போ இது வந்து இதனுடைய டிகிரி, இது படி அப்படிங்கிறது வந்து இது வந்து 1 அப்படின்னு அர்த்தம். ஆர்டர் வரிசை ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்க, ஆர்டர் தென் டிகிரி. இது வந்து வரிசை, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், இதுதான் வந்து ஹையஸ்ட் ஆர்டர். அப்போ அதுக்கு தலை மேலே இருக்கிறது 1, அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து 1 அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏதான் வந்து கரெக்டான ஆப்ஷன், எது அதிக முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்குன்னு பாரு, அதனுடைய பவர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து டிகிரி, அதனுடைய படி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது வந்து ஃபைண்ட் த ஆர்டர் அண்ட் டிகிரி கண்டுபிடிக்கணும் இல்லையா, வரிசை மற்றும் படி. ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து கண்டுபிடி, ஆர்டர் வந்து எது, இதுதான், இதுதான் அதிக முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கு. ரெண்டு பக்கம் ரூட் வருது இல்லையா, இந்த ரெண்டு பக்கம் ரூட் வர்றப்போ இந்த ரூட்டை வந்து நம்ம எடுத்துடலாம். அப்போ இந்த இந்த ஏன்னா ரெண்டு சைடு இது ஃபைவோடு சேர்ந்த மாதிரி இருக்குது, தனியாக இல்லை, ஃபைவோடு சேர்ந்த மாதிரி இருக்குது. அப்போ விட்டு இந்த ரூட் அப்படியே என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இப்போ ரூட் இல்லாமல் இமேஜின் பண்ணி பாரு, இந்த பக்கம் ரூட்டே போயிடுச்சு, ஏன்னா இந்த சைடு இப்போ ரூட்டே இல்லை. அப்போது இதனுடைய ஆர்டர் இது ஃபஸ்ட் ஆர்டர், திஸ் இஸ் செகண்ட் ஆர்டர், இது முதல் வரிசை, இது இரண்டாம் வரிசை. அப்போ இதனுடைய ஆர்டர் வந்து, ஆர்டர் வந்து 2 இல்லையா, 2 வர்றது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இதில் எல்லாமே இருக்குது. சரி, அடுத்தது 2 ஆர்டர் வந்து 2, இதனுடைய டிகிரி, டிகிரின்னா தலை மேலே பார்க்கணும், இந்த இடத்துல பார்க்கணும், இந்த வரிசையை வந்து இந்த இடத்துல பார்க்கணும். ஸோ 2,1 இதனுடைய ஆர்டர் 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து 2, தென் அதனுடைய வரிசை அப்படிங்கிறப்போ நான் அது தலை மேலே என்ன இருக்கோ அதுதான். ஸோ 2,1, 2,1 எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அப்போ இதுதான் அதுக்குரிய ஆன்சர், சி வந்து கரெக்டான ஆப்ஷன். ஒரு தடவை வேணால் செக் பண்ணிக்கலாம், கரெக்டு தான், 2 வந்து கரெக்டு. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட்.
ஃபஸ்ட் ஆர்டர் ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட், செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட், தேர்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட், ஃபோர்த் டைம் டிஃப்ரென்ஷியேட். இதுதான் அதனுடைய ஆர்டர். ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர், ஃபோர்த் ஆர்டர். டிகிரி இது வந்து என்னன்னு சொல்கிறோம், ஆர்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டிகிரிங்கிறது அது மேலே தலை மேலே என்ன இருக்கோ அதை பார்க்குறத டிகிரி. இது ஹையஸ்ட் ஆர்டர். இப்போ ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர், ஃபோர்த் ஆர்டர் எல்லாமே சேர்ந்த மாதிரி சம் இருந்தால் ஃபோர்த் ஆர்டர் தான் ஹையஸ்ட் ஆர்டர். அப்போ அந்த ஆர்டர் தான் எடுத்துக்கணும். அது தலை மேலே என்ன இருக்கோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து இப்போ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாவெல்லாம் வரக்கூடாது. இதில் ஷார்ட் மெத்தடுன்னு பார்க்கலாம், எந்த எப்படி சொல்ல முடியுமோ அந்த அளவு சொல்லிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்லாம் வரக்கூடாது. ஃப்ராக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா இந்த இது கேன்சல் ஆகணும்னா என்ன பண்ணணும், இது டூவால் மல்டிப்ளை பண்ணணும், இந்த சைடும் டூவால் மல்டிப்ளை பண்ணணும். நம்ம ஷார்ட் மெத்தட் தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம், டீட்டெயிலாக பார்க்கல. அதனால் இந்த சமீபத்தில் உதவி பண்ண வேண்டாம். இந்த டூ வந்து கேன்சல் ஆயிடும். அப்போ இந்த டூவால் மல்டிப்ளை பண்ணால் த்ரீ டூ சார் என்ன வருது, சிக்ஸ் வரும். அப்போ இது ஃபஸ்ட் ஆர்டர், திஸ் இஸ் செகண்ட் ஆர்டர். முதல் முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்குதோ, இது இரண்டாவது முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ ஆர்டர் என்ன, டூ. ஸோ டூ வந்துருச்சு. டிகிரி என்ன, சிக்ஸு. த்ரீ டூ சார் சிக்ஸு. ஏன்னா இந்த இங்கே டினாமினேட்டரில் டூ இருக்கக்கூடாது, அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம இதை என்ன பண்ணிக்கிறோம், டூவால் மல்டிப்ளை இருக்கிறோம். ரெண்டு சைடு நம்ம டூவால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இது ஆன்சரு, குறிய ஆன்சர் வந்து இது. அடுத்தது ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். ஸோ டூ அண்ட் சிக்ஸு. ஆன்சர் வந்து டூ அண்ட் சிக்ஸ் வராது, எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. டூ அண்டு த்ரீ இருக்கா, இல்லை.